Nippon Paint Air Care VG. அத்தை வந்து நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. உனக்கும் நல்ல குணமாகணும்னு இருக்கு இல்லையா? அப்போ எங்க கூட வாமா. அர்ஜுன் சார், பாட்டியும் அம்மாவும் ஏதோ ஆசைப்படுறாங்க, எனக்கும் இவங்க கூட போகணும்னு தோணுது. பாத்தியாடா, இவ தான் என் மருமக. நீ எப்பவுமே என் மருமக தாமா. மருமகளே, அதான் ரோஜாவே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, நாம கிளம்புவோமா? வரேன் தம்பி. வரமா பாட்டி, எங்கதான் கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. நீ எங்க கூட வரதான போற, அப்ப தெரிஞ்சுக்கலாம். வா போலாம். சரி, சொல்லிட்டு வாமா. வா போலாம். போயிட்டு வாடா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா, ஒன்னும் ஆகாது. தைரியமா போயிட்டு வா. போயிட்டு வா. போ. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. நல்லபடியா போயிட்டு வா தாயி. போயிட்டு வா. வா. வாம்மா. வாம்மா, தைரியமா போம்மா. வரோம். போயிட்டோம். போம்மா. வரோம்மா. வரோம். வரோம். வாம்மா. வாமா. பாட்டி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன், காரணம் இருக்கு. மருமகளே, டாக்டர் வந்துட்டாரு. இருங்க, கேக்குறேன்மா. அனுப்புறீங்கற பேர்ல அப்பாயின்ட்மென்ட் சொல்றேன். பொறுமையா இருங்க. வந்துட்டாங்களா? சொல்லுங்க. வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? போய் பாருங்க. சரி அத்தை, டாக்டர் வந்திருக்காங்களா? உள்ள போலாம். வா. 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 போங்க. டாக்டர் வர சொன்னாரு. அண்ணா பூர்ணியமாவா? ஆமாமா, ஏற்கனவே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டேன். ஓகே, உட்காருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்றேன். பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? அர்ஜுன், ரோஜாவுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்ப்பா. அதுவும் இந்த டாக்டர் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. நம்ம ஊருக்கார பையன்தாம்மா, அங்க போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்ல. அதுவும் இல்லாம ஏன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்வார். அதுக்குதான் நல்லா இருக்கு. இவதான் என் பேத்தி ரோஜா. நேத்தே சொன்னீங்களே, தெரியும் தெரியும். சிஸ்டர், அவளை உள்ள கூட்டு போங்க. ஓகே டாக்டர். மா, நாங்க எங்கும் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். தைரியமா போ. வெளியில வந்து அத்தைன்னு கூப்பிடணும். அர்ஜுன பார்த்து அர்ஜுன் சார் ஓடி வந்து கட்டி பிடிக்கணும். பாருங்கம்மா, நான் கேட்குற சில கேள்விகளுக்கு உங்கள் ஆள் மனசுலேருந்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேரு கங்கா. ஆ ஆ, ஓகே. கங்காங்கிறது இப்போ உங்களுக்கு வச்ச புது பேர். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்களே, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என் பேரு, என் ஊரு, நான் எங்க இருந்த,
நான் எப்படி வாழ்ந்த எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. நான் ரொம்ப யோசிச்சா என் பின்தலை வலிக்குது. நோ 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 ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இப்ப நான் கேக்குற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது விபத்தோ இல்ல யாராவது அட்டாக் பண்ண மாதிரி இல்லன்னா உங்களை யாராவது தண்ணீர தள்ளின மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா உங்க லைஃப்ல? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. மருமக ஏன் டாக்டர் இப்படி ஆயிட்டா? அவளுக்கு பழைய நினைவுல வந்துரும் இல்ல டாக்டர்? அர்ஜுன், ரோஜா பத்தி உங்ககிட்ட சொல்லலையா? ஆக்சுவலா அர்ஜுன் என் கிளினிக் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தார். அவரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். ரோஜாவோட ஆக்டிவிட்டி, ஐ மீன் அவங்க எப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணி, தூக்கத்திலேயே ஏதாவது அவங்களுக்கு தெரியாமே பேசுறாங்கன்னா கூட வாட்ச் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்ன. அந்த ரிப்போர்ட்லாம் அவர் என்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்க. அதானே பார்த்தேன், என் புள்ள அப்படியே விட்டுருவானா? டாக்டர், இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ரோஜாவுக்கு பழைய நினைவுகள் வர வைக்க. அர்ஜுன், நான் தான் முன்னாடி சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் ரோஜாவுக்கு எடுக்க வேணான்னு. ஆக்சுவலா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் டெக்னிக்கலா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு சராசரி பொண்ணா இருந்தா சூட் ஆகும். அவங்களுக்கு வேற இப்ப அவங்க வயித்துல குழந்தை வளருது, அவங்க குழந்தைக்கு இது ஆபத்தா போயிடும். ஆனா இந்த மாதிரி வழிமுறைகள் இல்லாம வேற மெத்தட்ல இதை குணப்படுத்த முடியுமான்னு பாப்போம். வேற மாதிரினா சொல்லுங்க டாக்டர். இயற்கையான முறையில பழைய நினைவுகளை கொண்டு வர முடியுமான்னு பாப்போம். அதாவது அவங்க பழகின இடங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இது மாதிரி. ஏன் அந்த மாதிரி ரோஜாவும் அர்ஜுனும் பல இடங்களுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ரோஜாவை கூட்டு போனா அவங்களுக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆனா டாக்டர், இப்போ அவ வேற இடத்துல இருக்காளே, என்ன பண்றது? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்ப நீங்க அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, அதான் நல்லது. ஐ மீன் அவங்க பார்க்க பார்க்க பழக பழக அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பழைய சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அதுலயும் அந்த நினைவுகள் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன முயற்சி தான். அப்படியே மீறி வரலன்னா வேற ஏதாவது பத்தி யோசிப்போம். இன்னும் 5 நிமிஷம் அவங்க மயக்கத்துல தான் இருப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை நீங்க நேரம் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அப்பப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்க டாக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.